फ्रेंड्स वेलकम टू अवर चैनल शिफानी व्लॉग्स नहीं फर्स्ट टाइम पाक्रीना पे शिफानी वीडियो मुझसा पाटेट इतना पिछड़ी अब नम चल सब्सक्राइब पड़ो सब्सक्राइब पड़ेवेंगे पकड़ बेल आइकॉन क्लिक पड़ो अब ना अड़ वीडियो उड़ोनो नोटिफिकेशन वो इनके नम चल पाकपोना मसाला चटनी मुट दोस स्टल एप्ली पड़े ना इनको उम्मीद शेर पड़े इत रोड सैड कसा दोस मेरी रोम टेस्टिया एप्ली पड़ला अल्लाम नम्बर वीडियो को पाजिकल मुदल स्टव पता वी कड़ा वचर कड़ा हीटा सेतर इतनी नार्मला कुकिंग आयिल सेक नल सेटीन रोम नल्ला सूडा कल स्पून अल्प सीरक सेतुक अपरम कुछ वो उ सेतुक नहीं उल्वेड़को अल्वक इतना कड़लापरपो कड़लापरप ना सेतुक इत को ना मार्क वरत रोम मार वा कुछ मारना लाइट वरत विटकल अड़ता वो आर एल चंगम सेतुक चंगम चटनी की रोम टेस्टा परे वंगयते मुड़े चंगम सेतको इंवाटी वदक विटकल अड़ता वो कार ना वो वरमि सेतुक और अंजु वरमि सेतुक अपरमा और तक नाला कट पड़ी सेतुक वरमि वो उारी कूटो कुो से इलाल ना कल विटकल इत ना वो मसिच कुलेज वदंगण अब कैटा और रे सेकंड मूणु सेकंड वदंगना अड़ता इतना उप सेक चटनी की देवान अल्व नम्बर लास्टा सेतुक इत सूम इेतुक अब अब कड़सिया चटनी से सेतुकल इलामें ना कल विटक अड़ता और मूणु पल पू सेक चिना तुं पुल सेक इंवाटी कल विटकल मिक्सि जारी ती से अरेक इरेटो अव पता वी पेन वचर पेन हीटा सेतुक चटनी की तेवान नार्मलान तालीप कोल कड़ अपरमा और वरमि चिना चिना कट पड़ चय அப்புறமா கடைசியா கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் இத வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்டையும் இதல சேர்த்துக்கலாம் நீங்க அரைக்கும்போது நிறைய தண்ணி ஊத்திக்கவேண்டாம் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சாலே போதும் இத சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து கட்டி கட்டாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னியை வந்து நீங்க தோசையில தோசை மேல நம்ம இப்ப செய்ய போறோம்ல அந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது நார்மலா தனியா தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிடுறதுக்கே இது சூப்பரா இருக்கும் இந்த டைம்ல வந்து இதுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நான் வந்து தோசைக்கல் சுட வச்சிருக்கேன் இது நல்லா ஹீட் ஆனதும் இதல வந்து நம்ம இப்ப தோசை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி தோசை மாவு சேர்த்து நல்லா தாராளமா சுத்தி விட்டுக்கோங்க இதோடவே நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் ஒருவேளை தோசைக்கல் வந்து நல்ல சூடாயிருச்சு சூடாயிருச்சுனா தோசை மாவு வந்து சுத்த வராது நல்ல சூடாயிருச்சு அப்படினு சொன்னா நீங்க வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எண்ணெய் தடவுவோம்ல அந்த துணியை வச்சு தோசைக்கல் வந்து நல்லா தடச்சிட்டீங்க அப்படினா நார்மலான ஹீட்டுக்கு வந்துரும் தோசை வந்து மேலே லைட்டா dry ஆயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரங்கள் எல்லாம் நல்ல crispy ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் இதர வந்து நெய் சேர்த்துக்கறேன் ஓரங்கள் எல்லாம் நெய் சேக்கும்போது இன்னும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் தோசை தோசையோட நடுப்பகுதியிலயும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கறேன் நான் அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல சட்னி அதில இருந்து ஒரு 2 ஸ்பூன் 2 3 ஸ்பூன் எடுத்து இதல தாராளமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சட்னியை தோசை முழுக்க பரவி விட்டுக்கலாம்
தோசையோட எல்லா பக்கமும் படுற மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்ததா இதில் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை உடச்சு ஊற்றிக்கிறேன்னா, பிராய்லர் முட்டை யூஸ் பண்ணுறதை விட நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். தோசையோட எல்லா பக்கமும் இதை நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இருக்கட்டும், இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, நான் அந்த தோசையை வந்து திருப்பி போட்டது வீடியோவில் கவர் ஆகலை, அதனால் நான் அடுத்தது செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. தோசைக்கல்ல நம்ம தோசை மாவு, அப்புறமா நான் நெய் வாசனை, அப்புறம் இந்த சட்னியோட வாசனை அவ்வளோ கமகமன் இருக்கும் இந்த தோசைக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் வந்து தாராளமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா இருந்தால் கொஞ்சமாக நெய்யை கம்மி பண்ணிக்கலாம், இவ்வளோ சேர்க்கணும்னு இல்லை. இல்லை நெய்யை கூட முழுசாக ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக குக்கிங் ஆயில் ஏதாவது சேர்த்து கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சட்னி எல்லா பக்கமும் சுற்றி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து நம்ம முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து மோஸ்ட்லி கடைகளில் வாங்குறத விட பக்கத்தில் யாராவது கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃபாக இருக்கும். முட்டையுமே எல்லா பக்கம் சுற்றி விட்டுக்கலாம். இது ரெடி ஆனதும் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடும் குக் ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மசாலா சட்னி முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் இது. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தேங்காய் சட்னி வந்து இதில் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் இந்த சட்னி இந்த தோசைக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் முட்டை அப்புறம் அந்த பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்து கொடுங்க. யூஸ்வலாக நம்ம சாதாரணமாக தோசை சட்னி அப்படின்னு செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்ததோ டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு